உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கு ராமர் தெய்வான் யூடியூப் சேனலின் அன்பான வணக்கங்கள். நான் இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன், கை தொட்டு தலை தொட்டு தன் ஜோடியை கண்டுபிடிக்கிற டாஸ்க் போயிட்டுருக்குன்னு. இந்த போட்டியை பேரழகி ரம்யா பாண்டியன் ஆரம்பித்து வைக்கிறாங்க. ஆண் அழகன் பாலாஜியை கூப்பிட்டு அவன் கண்ணை கட்டி விட்டு கையை பிடிச்சு அப்படியே கூப்பிட்டு வராங்க. ரொம்ப மெதுவாக அழகாக வந்து முதல் போட்டியாளர் ஸ்ருதி தலை மேலே கை வைக்கிறாங்க. இப்படி தான் போட்டி ஆரம்பமாகுது. போட்டி ரொம்பவே சுவாரஸ்யமாக போயிட்டு இருந்துச்சு, ஃபன்னாக இருந்தது. ஏன்னா மாற்றி மாற்றி கண்டுபிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் போட்டியோட முடிவில் என்ன தெரிஞ்சது அப்படின்னா, அபிராமியை பாலாஜி கண்டுபிடிச்சிட்டாங்க. அதே மாதிரி ஸ்ருதியை நிரூப்பும் கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனால் இவங்க ரெண்டு பேரை விட பெஸ்ட்டாக ஸ்நேகனன்னா அனிதாவை தொட்ட உடனே கண்டுபிடிச்சிட்டாரு. இந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் சும்மா அப்படியே எல்லோரும் ரிலாக்ஸாக உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ ஸ்நேகன் ரம்யா பாண்டியனுக்கு ஹைக்கு கவிதை எப்படி எழுதுறது, அதை எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க பக்கத்துலேயே இருந்த ஜூலி வந்து அவங்க பங்குக்கு ஒரு ஹைக்கு கவிதை சொன்னாங்க. அது ரம்யா பாண்டியனுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. உங்கள் கவிதை வந்து ரொம்ப டீப் உணர்வாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கு ஜூலியும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்புறம் அங்கே இருந்த தாத்தா மட்டும் சும்மா இருப்பாரா, அவர் ஒரு கவிதை சொன்னார், மேகத்தை பற்றி ஒரு கவிதை சொன்னார், ரொம்ப வேடிக்கையாக இருந்தது. அப்புறம் அதை கவிஞர் ஸ்நேகன் வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்தார் அதில். அப்புறம் இந்த கவிதை போட்டி நடக்கிறத பார்த்துட்டு அந்த ஏரியாவுக்கு நம்ம அனிதா அக்கா வந்தாங்க. வந்துட்டு அவங்க ரம்யாவை பற்றி ஒரு அழகாக ஒரு கவிதை சொன்னாங்க, கேட்டால் மிரண்டு போயிடுவீங்க. அந்த அனிதா அக்கா சொன்ன கவிதையை கேட்குறீங்களா? அலட்டிக்காமல் அல்டிமேட்டுக்குள் நுழைந்த ரம்யா எப்படி இருக்குது? அப்புறம் பாலாஜி மட்டும் சும்மா இருப்பாரா என்ன? அவருக்கு ஏற்கனவே ரம்யா பாண்டியன் அறிமுகம் தானே, அதனால் அவரும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு கவிதை சொன்னார். தங்கமாய் மின்னுகின்றன பழுத்த இலைகள் கூட உன் புன்னகையை கண்ட பின்பு அப்படின்னு சொல்லி சூப்பராக பேசினாப்புல ரம்யா பாண்டியன் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்பப்பப்பப்பா, பிக் பாஸ் வீடு முழுக்க கவிஞர்களாக மாறிட்டாங்க. இத்தனை நாளாக கவிஞர் சிநேகனண்ணன் உள்ளதாக இருந்தார், ஆனால் இந்த அளவுக்கு அதுக்கான ஒரு மாற்றங்கள் ஒரு தேவைகள் வரலை. இப்போ ரம்யா பாண்டியன் வரவும் தான் இந்த தேவைகள் வந்திருக்கு. அப்புறம் அந்த பக்கம் பாலாஜி கிட்ட ஜூலி சொல்கிறாங்க, இந்த சதீஷ் பையன் வந்து கேமை வந்து சுவாரஸ்யமாக விளாட மாட்டேறான், சீரியஸாக விளாட மாட்டேறான். எனக்கு வந்து நான் என்டர்டெயின் பண்ணால் போதும், மக்கள் என்னை பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். ஒரு பேரில் வந்து ரெண்டு பேருமே நல்லா விளாண்டா தானே ஸ்கோர் பண்ண முடியும், நான் மட்டும் விளையாடி எப்படி ஜெயிக்கிறது, அதை ஒன்று புரியவே மாட்டேது அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க. ஜூலி சொல்கிறது உண்மைதான் நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வு நடந்தது. பாலாஜியும் அபிராமியும் தலனை தூக்கி எறிய டீயை மேலே கொட்டி விட விளையாடவுமா இருந்தாங்க. அது வந்து நிரூப்புக்கு கொஞ்சம் எரிச்சல் விட்டுச்சுன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் ஜெலசியாக இருந்தாப்புல. அப்புறம் கவிஞர் ஸ்நேகன் அண்ணா நம்ம ரம்யா பாண்டியன்கிட்ட ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணார், இந்த பிக் பாஸ் வீடு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் வந்து அதை நினச்சி தான் இப்போ உள்ளே வந்தேன். ஆனால் இப்போ இந்த சீசனில் வந்து நிறைய ரூல்ஸை வந்து பிரேக் பண்ணுறாங்க, அது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னவர். இப்போ புது டாஸ்க் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க, அதை அழகி ரம்யா தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் ஒரு ஜோடியில் ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர் எவ்வளோ தெரிஞ்சிருக்காங்க அப்படின்னு டாஸ்க் இருந்துச்சு. இப்போ ஒரு ஜோடிகள் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்க மற்றவங்கள பற்றி எந்த அளவுக்கு கவனிச்சிருக்காங்க அப்படின்றத பற்றி டாஸ்க் நடக்குது. இந்த போட்டியோட முடிவுகளை தெரிஞ்சுக்கணுமா? ராமர் தெய்வான் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.